Yes, welcome back to JS Tips. இன்னைக்கு நான் வீடியோல ஷேர் பண்ண போற கண்டென்ட் என்னன்னா மிந்திரால நான் பர்ச்சேஸ் பண்ண குர்தா செட்டோட ரிவ்யூ பத்தி தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போய் அந்த குர்தா செட்டோட ஃபுல் டீடைல்ஸை பார்த்துட்டு வரலாம். இந்த குர்தா செட்டை நான் மிந்திரா ஆப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். மிந்திரா ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா குர்தா செட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுபோல் இந்த குர்தா செட்டோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா லிபாஸ் பிராண்டு. எனக்கு லிபாஸ் பிராண்டில் நிறைய சுடிதார் இருக்குது, அதோட ரிவ்யூ எல்லாமே நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். மேக்ஸிமம் என்னோட அந்த லிபாஸ் பிராண்டோட சுடிதார்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுபோல் நான் வந்து லிபாஸ் பிராண்டில் வாங்குகிற சைஸ் பார்த்தீங்கன்னா எம் சைஸு. எனக்கு அது கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும். சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன்ஸ் மட்டும் பண்ணால் போதும், அந்த மாதிரி எனக்கு கரெக்ட் ஃபிட்டிங்கில் இருக்கும். எனக்கு லிபாஸ் பிராண்ட் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரொம்ப ட்ரஸ்டபிள் பிராண்டு. ஏன்னா வந்து அது வந்து எனக்கு நம்பி அதோட சைஸ் எம் சைஸில் நான் ஆர்டர் போடலாம், எந்த சேஞ்சுமே இருக்காத மாதிரி கரெக்ட் ஃபிட்டிங்கில் இருக்கும். மிந்திரா ஆப்பை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தப்போ இந்த சுடிதாரை பார்த்தேன். இந்த சுடிதாரோட கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எனக்கு லிபாஸில் உள்ள சுடிதார்ஸ் நிறைய இருக்குது, ஆனாலுமே எனக்கு இந்த வைன் கலர் மாதிரி உள்ள சுடிதார் ரொம்ப பிடிச்சனால தான் நான் இந்த சுடிதார் எடுத்தேன். இது வந்து கேமரா இதில் பார்க்கும்போது இந்த மாதிரி மெஜந்தா கலரில் இருக்குது, ஆனால் நேரடியாக பார்க்கும்போது வைன் கலர் ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் இது வந்து ரிட்டர்ன் கொடுக்கலை. இந்த சுடிதாரோட நெக் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக்கு. அதுபோல் இந்த சுடிதாரில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பட்டன்ஸ் வந்து ஃப்ரெண்டில் வச்சுருந்தாங்க, அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அது மாதிரி இந்த சுடிதாரில் பாடி ஃபுல்லாக வந்து கோல்டன் கலர் எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருந்தாங்க, அதுவும் நல்லா இருக்குது. இந்த சுடிதாரோட ஹேண்ட் பார்த்தீங்கன்னா 3/4 ஹேண்டு, அதனால போடுறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக நல்லா இருக்குது. அதுபோல் இந்த சுடிதாரோட ஹேண்டோட எண்ணில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் கலர் த்ரெட் வச்சு எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருந்தாங்க, அதுவுமே அந்த சுடிதார் போடுறதுக்கு நல்ல ஒரு லுக்கை கொடுக்குது. இந்த சுடிதாரோட பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி கோல்டன் கலர் த்ரெட் ஒர்க்கு ப்ளஸ் அந்த செல்ஃப் எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருந்தாங்க, அதுவுமே பார்க்குறதுக்கு நல்ல ஒரு லுக் கொடுக்குது. அதுபோல் இந்த சுடிதாரோட டிப்பெண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் த்ரெட் வச்சு எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருந்தாங்க, அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சுடிதார் வந்து ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நான் இது போட்டிருந்தேன் என்னோடய காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு, எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அவ்வளோ நல்ல ஒரு ரிச் லுக் கிடைக்குது. நான் இந்த சுடிதார் வியர் பண்ணி கூட இந்த வீடியோ எண்ணில் போட்டிருக்கேன், அதே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். அப்புறம் வந்து இந்த சுடிதாரோட லைனிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சுடிதாரோட லைனிங் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட் கிளாத்தில் கொடுத்துருக்காங்க, அது வந்து போடுறதுக்கே நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் கிடைக்குது. ரொம்ப இரிட்டேஷன் எதுவுமே ஆகாமல் நல்லா இருக்குது இந்த சுடிதார். இப்போ இந்த சுடிதாரோட ஃபுல் வியூ எப்படி இருக்குன்னு நீங்களும் பாருங்கள். அடுத்து நம்ம இந்த சுடிதாரோட பேண்டோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த சுடிதாரோட பேண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆன் க்ளோஷர் பேண்ட். ஸோ இந்த சுடிதார் வந்து ரொம்ப ஃப்ளோயாக நல்லாவே நம்ம போடலாம். இந்த பேண்டோட டைப் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் வெயிஸ்ட் பேண்டு, அதனால வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். கொஞ்சம் வந்து வெயிட் கூடனா கூட இதை வந்து அட்ஜஸ்டபிளாக போடுற மாதிரி நல்லதாக இருக்கிற ஒரு பேண்டு தான் இந்த பேண்ட்டு. ஸோ போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது மாதிரி நம்ம வந்து ஒரு த்ரெட்டு வச்சு கட்டி வைக்கிற மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் நார்மலாக போடுற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுபோல் இந்த பேண்டோட ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா பாக்கெட் கொடுத்துருக்காங்க, அதனால ஏதாவது திங்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் வைக்கணும்னா இதில் தாராளமாக வைக்கலாம். இந்த சுடிதாரோட டிப்பெண்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒர்க்கும் கொடுக்கல. நார்மலி எல்லா லிபாஸ் பேண்ட்லேயும் டிப்பெண்டில் ஏதாவது ஒரு கோல்டன் கலர் த்ரெட் வச்சு ஒர்க் கொடுப்பாங்க, பட் இதில் வந்து எந்த ஒர்க்கும் கொடுக்கல. ஒர்க் கொடுக்காமல் இருந்தாலும் நல்லா தான் இருக்குது, ஏன்னா டாப்பும் ஷாலும் நல்ல கிராண்டாக இருக்கிறதுனால அந்த டிப்பெண்ட் ஒர்க் இல்லைனாலும் நல்லா இருக்குது. இப்போ இந்த பேண்டோட ஃபுல் வியூவை நீங்களும் பாருங்கள். நாம இப்போ என்ன பார்க்க போறோம்னா இந்த சுடிதாரோட ஷால் தான். இந்த சுடிதாரோட ஹைலைட்டே அந்த சுடிதாரோட ஷால் தான், அவ்வளோ நல்ல ஒரு லுக்கில் இருக்குது. இந்த சுடிதாரோட ஷாலோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த சுடிதாரோட ஷால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளோயி மெட்டீரியல் தான். இந்த ஷால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் த்ரெட் ஒர்க் வச்சு எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க, அதுபோல் கோல்டன் கலர் சீக்வன்ஸ் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க, அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த டிசைன் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஷால் வந்து போட்டால் நல்ல ஒரு கிராண்ட் லுக்கு கிடைக்குது. அதுபோல் இந்த ஷாலோட பார்டரில் பார்த்தீங்கன்னா வேறொரு எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் வந்து கோல்டன் கலர் த்ரெட்டும் ப்ளஸ் இந்த சீக்வன்ஸ் ஒர்க்கும் கொடுத்து அதுவுமே வந்து ஃபினிஷிங்காக ரொம்ப நல்லா இருக்குது. ஷாலோட 4 கார்னர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குஞ்சலம் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் எல்லா லிபாஸ்
லிபாஸ் ட்ரெஸ்லேயுமே ஷால்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குஞ்சலம் கொடுத்துருப்பாங்க. இந்த குஞ்சலம் பார்த்தீங்கன்னா ஒயின் கலர் த்ரெட்டும் கோல்டன் கலர் த்ரெட் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப எலிகண்டாக நல்லா இருக்கு. இப்போ ஷாலோட ஃபுல் லுக் எப்படி இருக்குன்னு நீங்களும் பாருங்க. ஸோ இதுதான் நான் அந்த சுடிதார் வியர் பண்ணதுக்கப்புறம் உள்ள லுக்கு. இந்த சுடிதாரை வந்து நல்ல ஒரு கிராண்ட் லுக்கு கிடைக்கிது. நிஜமாகவே போட்டால் அவ்வளோ ஒரு ரிச் லுக்கு கிடைக்கும். எஸ்பெஷலி அந்த சுடிதாரோட ஹைலைட்டே ஷால் தான். ஷால் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு லுக் கிடைக்குது. சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் தாராளமாக இந்த சுடிதாரை போடலாம். உங்களுக்கு வந்து ஷால் ஒன் சைடாக வேணாலும் போடலாம், சுருக்கி வேணாலும் போடலாம். எந்த மாதிரி போட்டாலும் அந்த ஷால் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அந்த ஷாலில் உள்ள எம்ப்ராய்டரி ஒர்க், அந்த கோல்டன் கலர் த்ரெட் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஷால் லிபாஸ் வந்து எம் சைஸ் எடுத்தால் மேக்ஸிமம் எனக்கு ரொம்ப ஆல்டர் பண்ண வேண்டாம். சைடில் வந்து வெஸ்ட் சைட் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஆல்டர் பண்ணால் போதும். அதெல்லாம இந்த சுடிதார் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக நல்லாவே இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுடிதாரோட டீட்டெயில் ரிவ்யூ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுபோல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சுடிதாரோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அதுபோல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரை என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் இன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உடனே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இன்னும் சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை. தேங்க்யூ டியர்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல்.